ஓகே மா அந்தோணி அம்மா அவருடைய குடும்பத்தில் மறைந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலியை கொண்டாடுவோம். இறந்த இந்த சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் தனது பேரிப்ப வழியில் இடம் அளிப்பாராக. இந்த கருத்துக்களோடு நம்முடைய எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் மன்றாட்டுகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து இந்த காலை பொழுதிலே நாம் ஒப்பு கொடுக்கின்ற இந்த திருப்பலியானது இறைவனுக்கு விருதாக இருக்க நம்முடைய குற்றக்குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் அறிக்கையிட்டு நாம் இறைவனின் மன்னிப்பை மன்றாடுவோம். இறைவன் நம் இதயங்களை தூய்மைப்படுத்தி நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றுவாராக. காத்தருளவும் வேண்டும் என்றோ
அதனால் விண்ணகாரோடை மட்டுமே இது நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாம். உமோடு தூயாவியாரை ஒன்றி பிறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Oh,
அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 13-16 காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது, நீங்கள் வன்முலையிலிருந்து உப்பாக இருக்கிறீர்கள். உப்பு ஓர்பட்டு போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் விதிப்படும், வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்ணின் மீது வைப்பர். அப்பொழுதுதான் அந்த வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதன் முன் ஒளிவுக. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி கொள்வார்கள். செல்லுகின்ற இடமெல்லாம் வாழ்கின்ற இடமெல்லாம் பிறருடைய வாழ்வில் ஒளியேற்றுகிறவராக இருக்க வேண்டும்.
என்று அறிஞர் சொல்லுகிறார். இன்றைக்கு இயேசு இரண்டு உவமைகளை, சாதாரண விஷயங்களை நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இயேசுடைய போதனைகள் எப்படி இருக்கும் என்றால், நீங்க எப்படி இருக்க வேண்டும், அன்பு செய்யுங்கள், அல்லது பகைவர்களை மன்னியுங்கள், இதை செய்யுங்கள் அதை செய்யாதீர்கள் என்று சொல்லி கட்டளைகளாக இருக்கின்ற போதனைகளிலே கொஞ்சம் மாறுபட்ட ஒரு போதனையாக இன்றைக்கு இயேசு பேசுகின்றார். என்ன மாறுபட்ட விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, எப்பயுமே இயேசு பேசுற ஸ்டைல பேசுற நீ மட்டும்தான் வித்தியாசமா சொல்லியிருக்க ஒரு விஷயம் பயிர். உப்பு ஒளி ஆகிய இரண்டு விஷயங்களை பற்றி பேசுகிற ஒரு வித்தியாசமான ஒரு பாணியை இயேசு பின்பற்றுகிறார். அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகின்ற பொருளை பற்றி பேசுகிறார். ஓகே, வெரி குட். எஸ், சரி. நம்ம வசித்தோர் குணவளித்த தோர்வாசனம், வெரி குட். எஸ் ஐயா, வெரி குட். எஸ், பார்த்து அதிசயித்து ஆச்சரியப்பட்டு நம்மை பாராட்டி உண்மையாக
உண்மையாகவே கடவுள் பெரியவர், உண்மையாகவே கடவுள் பெரியவர். பாருங்கள் இந்த கிறிஸ்தவர் எப்படி வாழ்கின்றார் என்று சொல்லி கடவுளை போற்றிக் கொள்வார்கள். அவரை நம்முடைய வாழ்க்கை நமக்கு மட்டுமல்ல மாறாக இறைவனுக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. உண்மையாகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி மேல்நோக்கிய வாழ்க்கையாக வாழ்கின்ற பொழுது, இறைவனுக்கு புகழ் சேர்க்கின்ற வாழ்க்கையாக வாழ்கின்ற பொழுது கடவுள் ஆட்சிப்படுத்தப்படுகிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனாலும் கிறிஸ்தவனாலும் கடவுள் பெருமை அடைகின்றார். ஒவ்வொரு கிறிஸ்தவனாலும் கடவுள் ஆட்சிப்படுத்தப்படுகின்றார். ஆகவேதான் சொல்கின்றார்கள், இந்த ஒளி எவ்வாறு மேல்நோக்கி எரிகின்றது எப்பொழுதுமே அதுபோல மனிதனுடைய எண்ணங்கள் எல்லாம் மேல்நோக்கி என்று நம்மை பார்க்கின்றோம். இரண்டாவதாக இந்த ஒளியை பார்க்கிறீர்கள், ஒளி எதனாலும் அழுக்கடையாது. ஒளி எதனாலும் அழுக்கடையாது. எல்லா திடப்பொருளாக இருந்தாலும் அது திரவப்பொருளாக இருந்தாலும் என்ன செய்யும், அது அழுக்கு கலந்துச்சுன்னா அது அழுக்கு மாறி. ஆனால் ஒளி எதுவுமே அழுக்கடை செய்ய முடியாது. அழுக்கின் கூடாக ஒளி பாய்ந்து சென்றாலும் கூட அந்த ஒளி அந்த அழுக்கு எதுவுமே செய்து வர முடியாது. அதனாலே கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா விதமான அழுக்குகளும் தீமைகளும் நம்மை ஒன்றுமே செய்துவிடக் கூடாது. ஏனென்றால் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம், கடவுளால் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆகவே நம்மை எதுவும் எந்த தீய சக்தியும் எதுவுமே செய்துவிடக் கூடாது, செய்துவிடவும் முடியாது என்று நாம் நம்ப வேண்டும். நாம் ஒளியை போல இருக்கின்றோம். ஒளி எவ்வாறு அழுக்கடைவதில்லையோ அதுபோல நீங்களும் நானும் இந்த உலகத்தினுடைய மாயைகளால், உலகத்தினுடைய அழுக்குகளால், உலகத்தினுடைய தீமைகளால் நாம் எப்பொழுதும் அழுக்கடைந்து விட மாட்டோம், அழுக்கடைந்து விடக் கூடாது. இதுதான் நம்முடைய பண்பு. உப்பு இருக்கிறதே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். உப்பு என்ன செய்கிறது, அது எந்த பொருளில் போடப்படுகிறதோ அது தன்னையை கரைத்துக் கொள்கிறது. ஏமா உடம்புல உப்பு போட்டியா அப்படின்னு கேட்டா வீட்டுக்கார கேட்டா, போட்டனே எங்க போட்ட காட்டுப்பாங்க அப்படின்னு கேட்டா சொல்லுங்க. யோ வீட்டில் கைதுல முடிச்சு உப்பு போட்டேன்னு சொன்னா அவங்க எதுக்கு எடுத்து காட்டு சொன்னா எடுத்து காட்டுது, இதுதான் வெண்டக்காயை கட்டையை எடுத்து காட்டுறது. உப்பு போட்டா திரும்பி எடுத்து காட்ட முடியுமா, காட்ட முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அது போடப்படுகின்ற பொருளே தன்னை முழுவதுமாக கரைத்துக் கொள்கிறது. திரும்பவும் அதை தன்னால் பார்க்க முடியாது. கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். மற்றவர்கள் பார்க்கின்ற வகையிலே இன்னொரு நல்லா இருக்கக்கூடாது. எப்பயுமே வந்து ஒரு ஷோகேஸ் பொம்மையாக இருக்கக்கூடாது. அது இல்லை கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. எல்லாரும் பார்த்து பாராட்டுகின்ற வகையிலே ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். எல்லாரும் என்னை பார்க்க வேண்டும் என்பதல்ல, மாறாக உங்களை நீங்கள் கரைத்துக் கொள்ள வேண்டும், கரைத்துக் கொள்ள வேண்டும். வெளியில் தெரியாத அளவுக்கு நீங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். அதுதான் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நற்செயல்களை செய்வதல்ல, எல்லாரும் தெரிகின்றவர்களே வாழ்வதல்ல, நாம் எப்பொழுதுமே முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று வாழ்வதல்ல, நான் தான் எல்லாருக்கும் முன்னால் நிற்க வேண்டும் என்று இருப்பதல்ல, அது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. மாறாக மறைந்திருந்து நம்முடைய பணியை நாம் செய்ய வேண்டும். அந்த உப்பானது போடப்பட்ட பொருளிலே அது மறைந்திருக்கிறது, ஆனால் அதன் தன்மையை அது இழப்பதே கிடையாது. உப்பு இருக்கிறது என்று எல்லோரும் உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுது நீங்கள் உங்களை கரைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறீர்களோ, எப்பொழுது நீங்கள் மறைவாக இருந்து உங்களுடைய பணிகளை செய்கிறீர்களோ, அப்பொழுது நீங்கள் உண்மையாக மாற்றப்படுத்தப்படுவீர்கள். பா சூப்பராக இருக்குமா, கரெக்டாக எல்லாமே உப்புலாம் சுவையாக இருக்கிறது. சாம்பார் நீ கறி கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் பெருமை உப்புக்கு, பெருமை உப்புக்கு. ஆனால் கண்ணால் பார்க்க முடிவதில்லை, ஆனால் பெருமை உப்புக்கு செய்கிறது. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். பார்க்கின்றவர்கள் அதிசயிக்கத்தக்க வகையில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அது மறைந்திருந்து நம்முடைய பணிகளை மறைவாக நாம் செய்கின்ற பொழுது உண்மையாகவே நாம் இறைவனால் பாராட்டப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். இதுதான் உப்பினுடைய கருத்து. உப்பு எவ்வாறு உணவுக்கு சுவை சேர்க்கிறதோ, அது குறைவாக இருந்தாலும் சுவையாக இருக்காது, ரொம்ப அதிகமாக போட்டாலும் அதை சாப்பிட முடியாது. அளவோடு இருக்கு, அளவோடு இருக்கு. எல்லா விஷயங்களிலும் நாம் அளவோடு இருக்கிறோம். மிதமிஞ்சிய தன்மை என்பது எப்பொழுதுமே ஆபத்தான, ஒண்ணுமே செய்யாமல் இருக்கிறதும் ஆபத்தான. ஆகவே நாம் எல்லா விஷயங்களையும் நாம் சரிவர செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு எதை செய்ய வேண்டும் என்று உணர்ந்து செய்வதுதான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை, சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை. கோயிலுக்கு வராதும் நல்ல முடியாது. அதுக்காக எல்லாராலும் கோயிலுக்கு போறது எல்லாமே நல்லவும் கிடையாது. மாறாக நம்முடைய வாழ்க்கையை சரியாக வாழ கற்றுக் கொள்ள வேண்டும். இறைவனுக்குரிய இறைவனுக்கு கொடுக்க வேண்டும். சமுதாயத்தில் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியது மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியது. சில சொல்லுவாங்க எப்பொழுதுமே கோயிலுக்கு போயிருக்கிறாங்க, ஆனால் வாழ்க்கையை பற்றி அறிந்தது
அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் நான் அளவோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனுக்கு இறைவனுக்கு கொடுக்க வேண்டும் கண்டிப்பாக, அதே நேரத்தில் சமுதாயத்தை பிறருக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அது வெளிப்பட வேண்டும். எல்லாவற்றையும் சரிவர செய்கின்ற பொழுது உண்மையாகவே நல்ல கிறிஸ்தவர் எல்லாத்தையும் கேட்டாக எல்லாத்தையும் கேட்டாக அப்படி சொல்றதுதான் உண்மையாக இருக்கக்கூடிய விஷயம். அதைத்தான் உப்பு செய்கிறது. சரியான விதத்தில் கொடுக்கப்படுகின்ற பொழுது அது சுவையை கொடுக்கிறது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கை சுவையளிப்பதாக இருக்க வேண்டும் பிறர் வாழ்க்கைக்கு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒளியும் உப்பும் பல்வேறு பண்புகளை தன்னகத்தை கொண்டிருக்கின்றது. அதுபோல ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் இருக்கிறது, இருக்கிறது, இருக்க வேண்டும் அல்ல இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவே நாம் உப்பாக இருக்கிறோம், நாம் ஒளியாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கையாக மாறிவிடும். இதுதான் இறைவன் நம்மிடத்தில் விரும்புகின்றார். ஆகவே இன்றைய முதல் வாசகத்துக்கு கூட ரொம்ப அற்புதமான விஷயங்களை எஸ்ஐயா நமக்கு எடுத்து சொல்கிறார். இந்த உப்பாக ஒளியாக வாழ்வதற்கு எப்படி என்பதை நான்கு விஷயங்களை அவர் முன்னிலைப்படுத்துகின்றார். ஒன்று, பசித்தோருக்கு உங்கள் உணவை கொடுப்பது. இரண்டாவது, தங்க இடமில்லாத வரைவோருக்கு உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவது. உடையற்றோரை காணும் பொழுது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பது. உங்கள் இடத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாத இருப்பது. எல்லோருக்கும் நம்மால் உதவிகள் செய்ய முன்வருவது, இதுதான் இறைவன் விரும்புவது. ஆக இந்த நான்கு காரியங்களை நாம் செய்ய முன்வருகின்ற பொழுது சாதாரண விஷயங்கள் தான். ஆனால் இவற்றை நாம் எப்பொழுது செய்ய முன்வருகின்றோமோ, நம்மால் ஆனதை பிறருக்கு செய்ய வேண்டும், நம்மால் இயன்ற உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும். வசித்திருக்கிற உணவு கொடுப்பது, தங்க இடமில்லாத தங்க இடம் கொடுப்பது, உடுக்க உடையில்லாத உடை கொடுப்பது, மனிதர்களுக்கு மனிதர்கள் நாம் மறைத்துக் கொள்ளாமல் அவர்களுக்கு நம்மளான உதவியை செய்வது என்பது சாதாரண எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் எதிர்பார்க்கின்ற விஷயம்தான். இதைத்தான் கடவுள் உங்களை எதிர்பார்க்கின்றார். எனவே உப்பாக ஒளியாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் மேம்படுத்திக் கொள்வோம். நம்முடைய மேன்மையை நாம் உணர்வோம். கிறிஸ்தவத்தின் மாட்டை உணர்ந்து நல்ல கிறிஸ்தவர்களாக, இறைவனுக்கு ஏற்ற கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து நம்முடைய விண்ணகத்தை பெருமை சேர்க்க நாம் தொடர்ந்து முயற்சி செய்வோம். ஆமென். எங்கள் அன்பு தந்தையின் இறைவா,
விசுவாசத்திற்கு அடிப்படையில் மனித ஞானம் அல்ல. கடவுளின் வல்லமையே என்று புனித பவுல் வழியாக உரைத்தீரேன். உமது வல்லமையை எங்கள் வாழ்வில் மென்மேலும் உணர்ந்து வாழும் வரம் அருள வேண்டும் என ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். யாரும் நினையாத ஆன்மாக்களுக்கு உமது நித்திய வீட்டின் கதவுகளை திறந்துவிட வேண்டும் என ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர் அரச குருக்களின் கூட்டத்தினர்
நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாட்களால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபடுவாக. அவர் படித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் குடும்பத்தினரையும் சுரேந்தர் தங்கராஜ் மரிய கேர்களின் குடும்பத்தினரையும்
விஜய் பிரகாஷ் செல்வகுமாரி குடும்பத்தினரையும் ராஜேஷ் ஸ்டீஃபன்சன் ஜோஸ்மின் ஜான் குடும்பத்தினரையும் தங்களது 23rd திருமண ஆண்டு விழாவை இன்று கொண்டாடுகின்ற செல்வம் கிரேஸ் தம்பதியரையும் தங்கள் நிறுவன வளர்ச்சிக்காக ஜெபிக்கின்ற ஜேகே டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தையும் தங்களது திருமண ஆண்டு விழாவிலே உமக்கு நன்றி கூறி உங்களுடைய அருளை எரித்து நிற்கின்ற தர்மராஜ் ஜெயசீலி தம்பதியரையும் அவருடைய குடும்பத்தையும் வாத நோயிலிருந்து குணமடைய வேண்டும் என்று நம்பிக்கையோடு படத்தில் ஜெபிக்கின்ற டாமினிக் ரோஸ் என்பவரையும் 3rd பிறந்த நாளிலே இறை அருள் வேண்டி நிற்கின்ற உடைய அன்பு குழந்தை சிக்கோ என்பவரையும் தன்னுடைய பிறந்த நாளிலே உடைய அருளையும் ஆசிரியர் வேண்டி நிற்கின்ற கீதா ஜோசப் என்பவரையும் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, நீரே அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் கொடுத்து உம்முடைய அருளினாலும் ஆசீர்வாதத்தாலும் அவரை நிரப்பி கரப்பிடித்து அவர்களை வழிநடத்தி எல்லா விதமான அருளிலும் ஆசீர்வாதத்தாலும் அவர் நிரப்ப வேண்டுமாய் அடைகின்றோம். கனிவுள்ள தந்தையை எங்கும் சிதறிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் குறிப்பாக கே எஸ் மேத்யூ, ஆரோக்கியராஜ், ஆக்னஸ் வெல்லோ, அருள் தந்தை பாக்கியநாதன், ஓகே மா, அந்தோணியம்மாள் குடும்பத்தில் மறைந்த ஆன்மாக்கள் அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றிருடும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஆட்சியால் என்றும் மனநிலையும் அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு
தேவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியில் திருவிருந்து கழிக்கப் பெற்றிருக்கின்றதாம். உண்மையிலேயே பேர் பெற்றோர் Thank you.
பங்கு பேரவையுடைய
துணை செயலர் திருவாரூர் ஆரோக்கிய ராஜன் அவர்களின் போது தந்தை அவர்களுக்கு மாலை அணிந்து கௌரவம் படுத்துவார். ஆலய பணியாளர்கள் சார்பாக நம்முடைய வேதியர் திருவாரூர் மல்லிய சூசி அவர்கள் தந்தை அவர்களுக்கு மலர் தொத்து கொடுப்பார். அன்பர்களே, நாம் இவ்வாறு மாலை அறிவிப்பதும் மலர் கொத்து கொடுப்பதும் தந்தை பிடிக்காத தெரிந்ததுதான். இருந்தாலும் அவர் செய்த அந்த சேவைகளை நாம் அங்கீகரிக்கிறோம். வெறும் மாலை போடுவதோடு நிறுத்துகிறார்கள், அவருக்காக ஜெப மாலையை செய்யுங்கள். அது அவர் மென்மேலும் அவருக்காக பணி செய்வதற்கு உதவியாக இருக்கும். தொடர்ந்து இந்த பணி வளர்ச்சிக்காகவும் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் அவர் செய்கிற ஒவ்வொரு திட்டங்கள் செயல்பாடுகளிலும் அவரோடு துணை நின்று நாம் பணி செய்வோம் என்ற நாளில் அவர்கள் நாம் உறுதி கொடுக்கிறோம். இரண்டாவதாக, இந்த திருவிழாவின் போது முதல் திருவிருந்து மற்றும் ஆண்டவருடைய அந்த ஆவியானவரை பெற்றுக் கொள்கிற அந்த இரண்டு திருவரு சாதங்களுக்காக பிள்ளைகளை தயார் செய்த ஆசிரியர்கள் அவர்களை இந்த வேலையில நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். ஒரு மாத காலம் மூன்று நான்கு வாரங்கள் தினமும் வந்த அந்த பிள்ளைகளுக்காக மனைவி வகுப்புகளை எடுத்து இந்த திருவரு சாதங்களுக்காக அவர்களை சிறப்பான விதத்திலே தயாரிப்பு செய்த நமது பங்கை சேர்ந்த மிஸ்ஸஸ் ரீனா, மிஸ்ஸஸ் செலின், மிஸ்டர் மேத்யூ, மிஸ்டர் ஜோசப் இவர்கள் நால்வருக்கும் இப்போது நம் அனைவரின் சார்பாக சிறிய அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. ஆளுமே இந்த விழா விழாவிலே பங்கு கொண்டார்கள்.
அவர் அனைவருக்கும் பரிசு கொடுக்கிறோம். சிறப்பாக அவருடைய பத்திரிகை சொல்லி சிறப்பு பரிசாக மாதம் இவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. மீறி அவர் எதிர்த்த முயற்சி சொந்த பதவிகளை பாராட்டி இந்த பரிசு அவர் வழங்கப்படுகிறது. அனைவருக்கும் நன்றி. குறைவான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கினுடைய 54வது ஆண்டு பெருவிழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது என்பதை பங்கு மக்களே பலர் என்னிடம் கூறினார்கள். முன்னாடி எப்படி சொல்ல தெரியாது, இந்த ஆண்டு திருவிழா மிகச்சிறப்பாக இருந்திருப்பார்கள். ஆகவே எல்லோரும் பங்கெடுத்தார்கள், நிறைய பேர் கோயிலுக்கு வந்தார்கள். எல்லா நாட்களையும் நோ நாட்களையும் மக்கள் நிறைய பேர் வந்திருந்தார்கள் என்பதுதான் நிறைய பேருக்கு ஆச்சரியத்தை கொடுத்த ஒரு விஷயம். உண்மையாகவே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். துன்போஸ்கோவை மகிமைப்படுத்துவதற்காக நீங்கள் எல்லோரும் இந்த நவ நாட்களிலே முழுமையாக பங்கேற்று இந்த விழாவை சிறப்புடையதாக மாற்றியிருக்கின்றீர்கள். திருவிழா ஆட்களும் சரி, எல்லா நாட்களிலும் கொடியேற்றிலிருந்து இறுதி நாள் வரை கொடியிறக்க நாளாக சொன்னாங்க. பார்த்தாடி மண்டே ஆனாலும் கூட இவ்வளோ பேர் வந்தது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் எல்லோரும் அதிசயத்து போன ஒரு விஷயம் நிறைய பேர் பங்கேற்றிருந்தாங்க. அதுதான் உண்மையாகவே எனக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. உங்களுடைய பங்கேற்பையும் உங்களுடைய பங்கின் மீது கொண்டிருக்கின்ற ஆர்வத்தையும் அக்கறையும் துன்போஸ்கோவை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தையும் நான் உண்மையாக உளமாற பாராட்டுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல இந்த எல்லா செயல்பாடுகளிலும் என்னோடு இருந்து ஒத்துழைத்து மிகச்சிறப்பாக அனைத்து பணிகளையும் பங்கு சமையல் சொன்னால் நான் செய்கிறேன் அப்படி என்று ஒரு அசிஸ்டன்ட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிறைய பேர் ஆச்சரியப்படுகின்ற பொறாமப்படுகின்ற ஒரு விஷயம் கேட்டாலே பங்கு சமையல் சொல்லுவாங்க. உண்மையாக ஒரு நல்ல ஒரு அசிஸ்டன்ட் கிடைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவேன். உண்மையை அறிவித்து நான் பெருமைப்படுகின்றேன். எனவே எல்லா பணிகளையும் என்னோடு சேர்ந்து சுமந்து அனைத்தையும் செய்த நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உதவி பங்கு தந்தை அவர் தந்தை ஆண்டோ அவருக்கு சிறப்பான பாராட்டுகளை இந்த திருவிழா கூட நின்று போகின்ற விஷயமாக இருக்கக்கூடாது. தொடர்ந்து நாம் ஆலயத்திற்கு வர வேண்டும். வார நாட்களில் கூடுமானாலும் முடிந்தவர்கள் வார நாட்களில் திருமணிகளை பங்கெடுக்க வேண்டும். இப்பொழுது கொஞ்சம் எண்ணிக்கை கூடியிருக்கிறது, மகிழ்ச்சி தான். திரும்ப கொஞ்சம் குறையிற மாதிரி ஒரு மீனிகளுக்கு வந்துருக்குது. ஆக்சுவலாக திருவிழா ரொம்ப தயாராகிட்டு அது வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையிலும் கண்டிப்பாக எல்லா நாட்களிலும் நாம் திருப்பள்ளியை பங்கெடுக்க வேண்டும். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் நாம் திருப்பள்ளியில் பங்கெடுக்க வேண்டும் என்பதை ஒரு குறிக்கோளாக நாம் கொண்டு செயல்பட வேண்டும். அதுதான் இறைவனுக்கு மகிமை சேர்க்கிற விஷயம், நமக்கும் இறைவனுக்கு ஆசீர்வாதம் பெற்று தருகின்ற விஷயம் என்பதை உணர்ந்து தயவுசெய்து தொடர்ந்து திருப்பள்ளியிலே பங்கெடுங்கள். இறைவனுடைய அருளை பெறுவதற்காக வாருங்கள். நிச்சயமாக கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைவாகவே கிடைக்கும். பிள்ளைகளை மறைக்கலை கிளப்புங்கள். இளைஞர்களை அவளுக்காக நடைபெறுகின்ற திருப்பணி கிளப்புங்கள். எல்லோரும் எல்லாவற்றிலும் பங்கெடுக்கின்ற பொழுது அந்த பங்காளது சிறப்பாக ஒரு ஆன்மீகத்திலே வளர்கின்ற பங்காக இருக்கும். ஆகவே இது வெளி ஆடம்பர ஒரு விழாவாக மட்டுமல்லாமல் உண்மையாகவே ஆன்மீக மறுமலர்ச்சி அடைய வேண்டும் என்று நான் சொன்ன ஒரு வார்த்தை உண்மையாகவே அது நடந்திருக்கிறது என்று நான் பார்த்தேன் கண்கூடாக. ஆகவே உண்மையாகவே இந்த பங்கிலே ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சி இந்த திருவிழாவிலே நான் பார்த்தேன். உண்மையாக துர்போஸ்கோ மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றார். அவருடைய அருளும் பரிந்துரையும் நமக்கு எப்பொழுதும் அதிகமாக இன்னும் கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன். தொடர்ந்து நாம் அனைவரும் ஒரு மற்றவருடைய உறவிலே பகிர்விலே இறை அருளிலே வழங்குவோம். இறுதியாசிற்காக எழுந்திருப்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்று திருவுளமாடினே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கடி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியால் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. நாம் உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கின்றோம் என்ற உண்மையை உணர்ந்து வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை வழி தொடர்கின்றது.
Thank you.